தாய்மை இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற விஷயம் கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய். கர்ப்பகாலம் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி, அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு அந்த 5 மாத காலங்கள் முடிஞ்சு 6வது மாத தொடக்கத்தில் நிறைய பேருக்கு உடல் அளவிலும் சரி ரத்த ஓட்டத்துலேயும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு ஃபேமிலியில் வந்து டயபெட்டீஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும். லைக் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த பெண்ணுக்கு கர்ப்பகாலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் நிறைய வெயிட் போடுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த 5வது மாதம் முடிஞ்சு 6வது மாதம் தொடக்கத்தில் நிறைய பேருக்கு டயபெட்டீஸ் வரலாம். இன்னொன்று ட்வின் ப்ரெக்னன்சி, இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிற பார்த்தோன்னா ஒரு விதத்தில் சந்தோஷம், இன்னொரு விஷயத்தில் பார்த்தோன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். அதில் ஒன்று சர்க்கரை நோய், இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆகிறவங்க. அதுவும் ட்ரீட்மெண்ட்டு போய் கன்சீவ் ஆகிறவங்க எல்லாமே எல்டர்லி பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப வயது ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, 30-35 வயதுக்கு மேற்பட்டவங்க பெண்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சர்க்கரை நோயும் வரலாம், ஹை பிளட் ப்ரெஷரும் வரலாம். ஸோ சர்க்கரை நோய் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட அந்த 5th மந்த் முடிஞ்சு 6வது மாத தொடக்கத்தில் எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவோம், ஜிடிடிங்கிற டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து எலிவேட்டடாக இருக்குது, அதிகமாக இருக்குது, ஃபாஸ்டிங் குளுக்கோஸும் சரி குளுக்கோஸ் குடிச்சிட்டு கொடுக்குற பிளட் டெஸ்ட்டும் சரி இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இமீடியட்டாக வந்து அதுக்கான டாக்டர் டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான உணவு பழக்கங்கள் என்ன, உணவு சாப்பிட்லாம் அண்ட் என்னென்ன உணவு கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் டியூரிங் ப்ரெக்னன்சிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் ரொம்ப மைல்ட் டயபெட்டீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டுமே போதும், டயட் சார்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், மைல்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது மேண்டேட்ரி. இதுக்கப்புறம் இன்னும் சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் இல்லை அல்ல ஆரம்பத்துலேயே வந்து ரொம்ப ஹை பிளட் சுகர்ஸோடு இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மாத்திரையோ இல்லை இன்சுலின் ஊசியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இன்சுலின் ஊசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்து போய் நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு ஊசி போடணும், நான் ப்ரெக்னன்சியில் ஊசி போட்டால் அது வந்து குழந்தையும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு அறியாமையில் இன்சுலின் போடாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுனா இந்த டயபெட்டீஸுங்கிறது அந்த பெண்ணுக்கு அது அஃபெக்ட் பண்ணாது, இல்லை ஒரு எந்த ஒரு அறிகுறியும் தெரியாதே தவிர அந்த உடம்புல வளரக்கூடிய அந்த குழந்தையானது நிறைய அஃபெக்ட் ஆகும். ஒன்று குழந்தை உடற்பருமன் ரொம்ப ஜாஸ்தியாகி 5 கிலோ அந்த மாதிரி வெயிட் போட ஆரம்பிக்கலாம். அது டெலிவரி டைமில் அந்த 5 கிலோ குழந்தைய வெளியில் கொண்டு வரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாயிரும். இன்னொன்று குழந்தை வளர்ச்சி இல்லாமையும் போகலாம். வளர்ச்சி அதாவது ஒரு டேர்ம் ப்ரெக்னன்சியில் வந்து 3 கிலோ இருக்க வேண்டிய ஒரு குழந்தை வந்து 1.5 கிலோ கூட வர்றதுக்கு கஷ்டப்படும். ஸோ இதெல்லாம் வந்து வயிற்றுலேயே குழந்தை இறந்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஒழுங்காக கவனிக்கலைன்னா அந்த கடைசி 3 வாரங்களில் வயிற்றுலேயே குழந்தை இறந்துருச்சு என்ன ரீசன்னு தெரியல அப்படின்றதெல்லாம் அந்த டயபெட்டீஸ் வந்து ஒழுங்காக கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு அந்த ஸ்க்ரீனிங்கே பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டயபெட்டீஸ்னால ஒரு சர்க்கரை நோயினால் ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுக்கான டெஸ்ட் மொத காரியம் பண்ணணும், அதுக்கு அதிகமாக இருக்குன்னா டாக்டரை பார்த்து அதுக்கான மருந்து மாத்திரைகளை போடுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் மூலமாக ஒரு ஹெல்தி சைல்டை நம்ம வந்து பெற்றெடுக்கலாம், அந்த குழந்தைக்கும் டயபெட்டீஸ் போக